ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமா. இந்த வீடியோவில் டையோ ஆம்பர் ஃப்ளோரான் ஃபுட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். போன மாதம் அக்டோபர் 8ஆம் தேதி மண்டே சென்னை கொளத்தூரில் டையோ ஆம்பர் ஃபுட்டை லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலிருந்தே எனக்கு இந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு வரேன். எப்படின்னா, இந்த கம்பெனிலேருந்து நிறைய ஹாபீஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரீடர்ஸ்க்கு சாம்பிள் ஃபுட்டை தந்தாங்க. அந்த மாதிரி நான் 2 மாதமாக நான் டையோ ஆம்பர் அஸ்தா ப்ளஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்குன்னா, க்ரோத் நல்லா இருக்குது. அதே சமயம் அந்த பெல்லட் சைஸ் கரெக்டாக சின்ன சைஸாக இருக்குது. ஃப்ரைலேருந்து அடல்ட்டு ஃபீட் பண்ணுற அளவுக்கு கரெக்டான சைஸில் இருக்குது. ஒக்கிகோலெலாம் எனக்கு எப்பயுமே பெரிய சைஸ் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கு இந்த பெல்லட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நல்லா அக்செப்ட் பண்ணுது, நிறையா அக்செப்ட் பண்ணுது. மற்றபடி இந்த ஃபீல்டில் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அந்த ஃபுட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். இருந்தாலும் நான் கூகுளில் ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அது என்ன ரிசர்ச்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறையா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. என்னென்ன இருக்குன்னா, முருங்கைக்கீரை, பூண்டு, ஸ்பைருலினா, அதுக்கப்புறம் சாமந்தி பூ, துளுக்க சாமந்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மேரிகோல்டு பூ, இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை. அதில் என்ன பெனிஃபிட்னா, வெளிநாட்டில் நம்ம ஷார்க் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதே குடும்பத்தை சேர்ந்த பங்கேஷியஸ் கேட்ஃபிஷ், அது வந்து ஒரு ஃபுட் ஃபிஷ்ஷு, சாப்பிட்றதுக்கு வளர்த்துவாங்க. நம்ம ஊரில் கெண்டை ரோகுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த மீனை வளர்த்துவாங்க. அந்த மீனுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையால் செய்யப்பட்ட ஒரு ஃபுட்டு தந்திருக்காங்க. அப்படி தரும்போது அதோடய க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் நல்லா ஹெல்ப் பண்ணி ஈஸியாக அக்செப்ட் பண்ணுதான். அந்த முருங்கைக்கீரையால் செய்யப்பட்ட அந்த ஃபுட்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணுதான். நம்ம லிஸ்ட்டில் 2வது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யாருன்னா, மேரிகோல்டு. மேரிகோல்டில் ரெட் கலர் தரக்கூடிய ஆஸ்டசாந்தின், எல்லோ கலர் தரக்கூடிய ஜாந்தோஃபில், அந்த மாதிரி பல கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. இது வந்து நல்ல க்ரோத்து தரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகுது. நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்னால், இப்போ வந்து நம்ம ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய உப்பு எண்ணெயெலாம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஃபுட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த மேரிகோல்டு ஒரு நேச்சுரல் பதப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. மேரிகோல்டு வந்து ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ஹெல்த்துக்கு மட்டும் நல்லதில்லை, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. கண் சுருக்கம், அதுக்கப்புறம் ஒரு ஷைனிங்கான ஒரு ஸ்கின்னுக்கு, பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் இரிட்டேஷன், இதுக்கெல்லாம் மேரிகோல்டு யூஸ் பண்ணுவாங்க இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பூ வந்து சீக்கிரமாக வாடாமல் இருக்கும், அதனால் நிறையா ஆர்னமெண்டல் யூசேஜும் இருக்குது இந்த மேரிகோல்டை வச்சு. முருங்கைக்கீரை எப்படி அந்த பங்கேஷியஸ் கேட்ஃபிஷ்ஷை வச்சு டெஸ்ட் பண்ணாங்களோ, இந்த மேரிகோல்டை ரெயின்போ ட்ரவுட்டுன்னு ஒரு மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து ஒரு கேம் ஃபிஷ்ஷு. இந்த ரெயின்போ ட்ரவுட்டு வச்சு இந்த மேரிகோல்டான ஆக்கப்பட்ட ஃபுட்டு மட்டுமே ஃபீட் பண்ணி பார்த்தப்ப நல்ல கலரேஷனும் வந்திருக்குது, நல்ல க்ரோத்தும் வந்திருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3வது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யாருன்னா, ஸ்பைருலினா. ஸ்பைருலினா இது வந்து ஒரு பிளான்ட்டு, ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நல்லது இல்லை, ஹியூமன்ஸுக்கும் ரொம்பவே நல்லது. இது வந்து இதை வச்சு எஸ்சிபின்னு ஒரு ஃபுட்டு ஒரு இது தயாரிப்பாங்க. அது அது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, சிங்கிள் செல் ப்ரோட்டீனு, எஸ்சிபி. நம்மெல்லாம் 12th படிச்சிருக்கோம். இந்த ஸ்பைருலினா வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, டைஜஷனுக்கும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும், அதே சமயம் இம்யூன் சிஸ்டமும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். பேக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அதோடைய வேலையை காட்டுறதுக்குனால ஸ்பைருலினா அதுக்கு எதிராக ஆக்ட் பண்ணிடும். ஓகே, முருங்கைக்கீரை சொல்லியாச்சு, மேரிகோல்டு, துளுக்க சாமந்தி சொல்லியாச்சு, ஸ்பைருலினா சொல்லியாச்சு. 4வது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, கார்லிக். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பெஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார் ஃப்ளோரான்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. கார்லிக் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே டைஜஷனுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மெடிசினல் குவாலிட்டி உள்ள ஒரு வெஜிடபிள். அதே சமயம் பாரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபுட்டோட பேக் சைடில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. நிறைய ப்ரோட்டீன் நிறைந்த ஃபுட்டு, புரத சத்து நிறைந்த இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஷ் ப்ரோட்டீன், ஒயிட் ஃபிஷ் மீல், ஸ்பைருலினா, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அண்டார்டிக் ஷ்ரிம்ஸு, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாலும் ப்ரோட்டியேஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ரோட்டியேஸ்னால் என்னென்னா, இது ஒரு என்சைம், அதாவது நம்ம தர அந்த புரத சத்தை ஈஸியாக செரிமானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் ப்ரோட்டியேஸு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோட்டியேஸ் எல்லா ஃபீல்டிலையும் இருக்கும்னு எனக்கு தெரில. ஒக்கிகோவில் ப்ரோட்டியேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த டையோ ஆம்பரில் தான் ப்ரோட்டியேஸை
அந்த என்சைம் இருக்குது. அப்புறம் ஃபிஷ்ஷோட பேக்கெட்டில் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரான் கொடுத்துருப்பாங்க, அழகாக இருக்கும். அது கீழே ஒரு ரவுண்டில் ப்ரோபயோட்டிக் ஃபார்முலான் இருக்கும். ப்ரோபயோட்டிக்னால் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் செராமிக் ரிங்ஸ் ஃபில்டர் மீடியாவாக வச்சு அந்த வாட்டரில் உள்ள அந்த பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. டைரெக்டாக ஃபுட்டில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா தந்தது இல்லை. இந்த ப்ரோபயோட்டிக்ஸுங்கிறது டைரெக்டாக ஃபுட்லேயே பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்துள்ள ஒரு ஃபுட்டு தந்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகும், அந்தளவுக்கு இன்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வராது. அப்புறம் இந்த ஃபுட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா மேட் இன் இண்டியான்னு இருக்கும். நான் வந்து சின்ன வயசில் டையோ ஃபுட்னாலே வெளிநாட்டு ஃபுட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ரெட் கலர் பேக்கெட்டில் பெருசாக வரும் பார்த்திங்களா, அதில் வந்து சைனா சிம்பிளாட்டம் இருக்கும், இது வந்து வெளிநாட்டு ஃபுட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். போன வருஷம் சென்னைக்கு வந்த அப்புறம் தான் டையோங்கிறது நம்ம நாட்டு ஃபுட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவிலேருந்து நிறையா கண்ட்ரீஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். மேட் இன் இந்தியாவையும் தாண்டி மேட் இன் தமிழ்நாடு இது. ஏன்னா இந்த டையோ ஃபீட் மில் ப்ரைவேட் லிமிட்டெடு வந்து ஜஸ்ட் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இப்போ என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன்னா, இந்த ஃபுட்டு நல்லா இருக்குது, ஃபிஷ்ஷெல்லாம் ஃபிஷ்ஷுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது, நல்லா அக்செப்ட் பண்ணுது. இருந்தாலும் ப்ரீடர்ஸ் இப்போ ப்ரீட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுட்டை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஃபுட்டும் தரணும், அதே சமயம் இந்த ஃபுட்டும் 50% இருக்கணும். அதே சமயம் நீங்கள் பிளட் வேர்ம்ஸ் அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப்பு அதுவும் தரணும். பிளட் வேர்ம்ஸ் ஷ்ரிம்ப்பில் மிஸ் ஆகிற அந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த ஃபுட் மூலமா உங்கள் ஃப்ளோரான் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபுட்டும் இருக்கணும், அந்த லைவ் ஃபுட்டு நாங்கள் இன்னொரு நேச்சுரல் ஃபுட்டும் அப்படியே ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும், அதுதான் சொல்ல வரேன். வேறு ஏதாவது வீடியோ என்னென்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். என்னுடைய ஃப்ளோரானுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா 3 months அப்டேட் ஆஃப் மை ஃப்ளோரான் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இஜி அக்வாட்டிக்ஸ் தான் யூசர் ஐடி. சி நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.